ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் பங்காளி கட்சியான பிவித்துரு ஹெல உரிமையாவின் ஊடகவிலாளர் சந்திப்பு கொழும்பு பாகோடவில் நேற்று நடைபெற்றது ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன மகாவலி திட்ட அமைச்சராக இருந்தபோது லஞ்சம் பெற முற்பட்டதாக ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்றில் கடந்த வாரம் செய்தி வெளியாகியிருந்தது இது தொடர்பாக நேற்றைய ஊடகவிலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட பிவித்துரு ஹெல உரிமையாவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன் பிள்ள ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன மீது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் ஜனாதிபதி ஜீமு ஜனாதிபதி மைத்ரிபாலசிறிசேனவின் ஊழல் செயற்பாடு தொடர்பில் அவுஸ்திரேலிய ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தி தற்போது நாட்டில் அதிகம் பேசப்பட வேண்டிய விடயமாகும் இருப்பினும் அதைப் பற்றி அதிக கவனம் செலுத்த வேண்டிய அரசாங்க தரப்பினரால் இவ்விடயம் மூடிமறைக்கப்பட்டுள்ளதால் அதன் உண்மைத்தன்மை மக்களிடத்தில் சென்றடையவில்லை கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் மீது பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் இன்று ஒருவரையும் குற்றவாளிகள் என்று அடையாளப்படுத்த முடியாமல் போயுள்ளது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் விதி விளையாட ஆரம்பித்துள்ளது அவர் மஹிந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தபோது ஊழல் செயற்பாடொன்றில் ஈடுபட்டுள்ளதாக கூறும் பத்திரிகையும் பேர்த் பகுதியிலிருந்தே வெளியாகியிருக்கின்றமை வேடிக்கையானது ஒன்று தசம் எட்டு ரெண்டு மில்லியன் டொலர் பெறுமதியான நிதி மோசடி செயற்பாடு என்பதை உலக வங்கியின் நிதி மோசடி செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்யும் குழுவும் சுட்டிக்காட்டியுள்ளது இவ்வாறான தருணத்தில் நான் இந்நாட்டு ஜனாதிபதியாகவிருந்து என் மீது இவ்வாறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தால் உடனடியாக பதவி விலகி இருப்பேன் காரணம் நாட்டின் முதல் பிரஜையாக உள்ளவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அது எமது நாட்டின் புகழுக்கு இழுக்காக அமையும் எவ்வாறாயினும் எமது நாட்டின் மீது பற்றுள்ள ஒரு தலைவராக அவர் இருந்திருப்பாராயின் உடனடியாக பதவி விலகி இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த பாரிய ஊழல் தொடர்பில் விசாரணை செய்ய நம் நாட்டில் உயிர் முன்னாள் பிரதம நீதியரசர்கள் சகலரும் அங்கத்துவம் வகிக்கும் வகையில் ஜனாதிபதி ஆணைக்குழுவை உருவாக்கி விசாரணைகளை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும்